நடிகர் விஜயோடைய முதல் அரசியல் கட்சி மாநாடு நடைபெற்ற அந்த திடல்ல தான் இருக்கும். இங்கதான் தற்போது அந்த அரசியல் கட்சியினுடைய மாநாடு மிகப்பெரிய அளவில் நடைபெற்று முடிஞ்சிருக்கு. லட்சக்கணக்கான தொண்டர்கள் அவங்களுடைய ரசிகர்கள் இந்த மாநாட்டுக்கு வருகை தந்திருந்தாங்க. ஆயிரக்கணக்கான வண்டிகள், கார், வேன், பஸ் ஏகப்பட்ட வண்டி இந்த மாநாட்டை சுற்றிலிருந்த பார்க்கிங் ஏரியாக்கள்ல அதெல்லாம் பார்க் பண்ணியிருந்தாங்க. தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு தான் அவங்க பார்க்கிங்லேருந்து நடந்து இந்த இடத்த அடைஞ்சிருந்தாங்க. ஃபுல்லாக சேர்ஸ் ஒரு 55,000 சேர் வரை இங்கே போட்டிருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் 55,000 நம்பர் மக்களை விட 3 மடங்கு மக்கள் இந்த பகுதிக்கு உள்ளே வந்ததாக தெரிவிக்கிறாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்த இடத்துல எப்படி இருக்கு பாருங்க. மாநாடு இப்போ நிறைவடைஞ்சிருக்கு. இன்னும் இந்த மாநாடு முடிஞ்ச பிறகு இங்கிருந்து அந்த சேர்ஸ் எல்லாம் அப்புறப்படுத்தும் பணியெல்லாம் மேற்கொண்டு இருக்காங்க ஊழியர்கள். மேலும் இந்த எல்இடி திரைகள்லாம் அமைக்கப்பட்டிருந்துச்சு, அதெல்லாம் அப்புறப்படுத்தும் பணி நடக்குது. குறிப்பாக இந்த மாநாட்டில் பங்கேற்ற பல தொண்டர்கள் மற்றும் சிலர் உற்சாக மிகுதியின் காரணமாக சேர் மேலாம் ஏறி குதிச்சு இங்கே வந்து அவங்க அந்த உற்சாகத்தை வெளிப்படுத்தியிருந்தாங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கோம், இங்கெல்லாம் இந்த சேர்லாம் உடஞ்சி கிடக்கு பாருங்க. இந்த சேரோடைய அந்த நிலையை பார்த்தாலும் நமக்கு தெரியும். ஸோ அந்த அளவுக்கு அவங்க எல்லாமே வந்து விஜய் மேலே இருக்கக்கூடிய அது பாசம் சொல்கிறதா, இல்லை கட்சி தொடங்கின அந்த ஆர்வம்னு சொல்கிறதா, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு இந்த மாநாட்டில் பங்கேற்றவங்க அவ்வளோ ஒரு காலையிலேருந்தே உள்ளே வந்துட்டாங்க. காலையிலே வந்தவங்க ஈவினிங் வரைக்கும், ஈவினிங் இந்த மாநாடு முடிஞ்சு போகிற வரைக்குமே தொடர்ந்து அவங்க எல்லாமே இருந்து இதை பார்த்துட்டு போனாங்க தான் சொல்லணும். இந்த வளாகம் ஒரு சுமார் 70 முதல் 80 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த மாநாட்டு திடலே இந்த இடம் அமைஞ்சிருக்கு. இந்த சேர்லாம் கவுந்து கிடக்கு பார்க்குறோம். நம்ம ஊழியர்கள்லாம் அதில் அப்புறப்படுத்தி அதை வந்து இங்கேருந்து கொண்டு போகிறதுக்கான பணி மேற்கொள்கிறாங்க. மின் விளக்குகள் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, இந்த விளக்குகள்லாம் கழட்டும் பணி மேற்கொண்டு வர்றாங்க. இந்த விஜயோடைய முதல் மாநாடு, தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு வெற்றிகரமாக முடிஞ்சிருக்கிறதா தெரிவிக்கிறாங்க. இப்போது இந்த மாநாடு நிறைவடைஞ்ச பிறகு எந்த நிலையில் இருக்குன்னு நம்ம பார்த்துட்ருக்கோம். குறிப்பாக பார்த்தோன்னா அந்த மாநாட்டோட ஒரு பகுதி அவசர ஊர்திகள் வரக்கூடிய பகுதியாக இருந்துச்சு. ஆம்புலன்ஸ் வசதி, மருத்துவ குழுவினர் இருக்கக்கூடிய இடமா இருந்துச்சு. இந்த இடத்துல ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவையும் நம்ம ஆம்புலன்ஸுகள் ஒயின் ஒயின் அந்த சவுண்ட் போட்டுகிட்டே போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு பகல் நேரத்தில் கடுமையான வெயில் காணப்பட்டுச்சு. ஏராளமான குடிநீர் கிடைக்காம கூட அல்லல் பட்டாங்க. அவங்க வாட்டர் கேன்லாம் கொண்டு வந்திருந்தா கூட மாநாட்டில் தொடர்ந்து இருந்தபோது குடிநீர்லாம் கிடைக்காம சிலர் இங்கிருந்த டேங்கில் இருந்து தண்ணீர் எடுத்து குடித்தாங்க. பலர் தண்ணீர் கிடைக்காம அவதிப்பட்டதை நம்ம பார்க்க முடிஞ்சது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவு கிருஷ்ணாவுடன் சுரேஷ்குமார்.